சமீபத்தில் திருமணம் செய்து கொண்ட நடிகை காஜல் அகர்வால் தன்னோட ஹனிமூனை கடலுக்கு அடியில் கொண்டாடியிருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. 2004 ஹிந்தி சினிமாவில் அறிமுகமான காஜல் அகர்வால் இயக்குனர் பேரரசுவின் பழனி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். அதைத் தொடர்ந்து விஜய், கார்த்தி, ஜெயம் ரவி உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்து தமிழ் சினிமாவில் தனக்கென தனி இடத்தை பெற்றிருந்தார். இவரது நடிப்பில் கடைசியாக வெளிவந்த படம் கோமாளி. இந்த படமும் நல்ல வரவேற்பை பெற்றது. அவர் தற்பொழுது இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்தியன் 2 படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடித்து வருகிறார். நடிகை காஜல் அகர்வால் மும்பையில் பிறந்திருந்தாலும் இவரது சினிமா வாழ்க்கை தெலுங்கில்தான் முறைப்படி ஆரம்பித்தது. தமிழை காட்டிலும் தெலுங்கில்தான் இவருக்கு அதிக பட வாய்ப்புகள் குவிந்து வந்தது. 35 வயதை தொட்டிருக்கும் நடிகை காஜல் அகர்வாலுக்கு சமீப காலமாக பட வாய்ப்புகள் குறைய தொடங்கியதால் அவர் தன்னுடைய காதலரான கௌதம் கிச்சிலுவை திருமணம் செய்ய முடிவு செய்தார். அதன்படி கடந்த அக்டோபர் 30 மும்பையில் உள்ள தாஜ்மஹால் பேலஸ் ஹோட்டலில் நடைபெற்ற திருமணத்தில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டார்கள். திருமணம் முடிந்த கையோடு இருவரும் மாலத்தீவுக்கு ஹனிமூன் சென்றுள்ளனர். அங்கு கணவருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் காஜல் அகர்வால் பகிர்ந்து வருகிறார். அந்த வகையில் சமீபத்தில் கடலுக்கு அடியில் அமர்ந்திருக்கும் நட்சத்திர ஹோட்டலில் எடுத்த புகைப்படத்தை பகிர்ந்திருந்தார். அந்த புகைப்படங்களை பார்த்த நெட்டிசன்கள் கடலுக்கு அடியிலேயா உங்களோட ஹனிமூன் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கிண்டல் அடித்து கொண்டு காஜல் அகர்வாலின் புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொண்டு வர்றாங்க. அது தற்பொழுது லைக்ஸ்களை அள்ளி வருகிறது. தினந்தோறும் ஒவ்வொரு இடத்திலிருந்து ஒவ்வொரு போட்டோக்களை இறக்கி வரும் காஜல் அகர்வாலின் புகைப்படங்கள் தற்பொழுது வைரலாக மாறிக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.